யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் முடக்குவாதம். இந்த முடக்குவாதம் வந்துட்டு ஏன் வருது, அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, அதற்கு தீர்வு என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டுருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. இப்போ இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து முடக்குவாதம்னு சொல்கிறோம், அல்லது சரவாங்கி அப்படின்னு சொல்கிறோம். ஆங்கிலத்தில் சொல்லும்போது ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு எலும்பு சார்ந்த பிரச்சனை. இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கனாக்கும் முதல்ல வந்துட்டு நாள்பட்ட ஒரு அலர்ஜி, ஒரு ஒவ்வாமை, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய ஒரு ஒவ்வாமை. இந்த ஒவ்வாமை வந்துட்டு சில காலங்கள் நீடிக்கும் பொழுது அது வந்து தசைகளை வந்து முதல்ல வந்து அந்த ஜவ்வை வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எலும்பு மண்டலங்களை பாதித்து தசை சதை நமக்கு ஜவ்வு மண்டலங்களை பாதித்து, அதுக்கப்புறம் வந்து தசை மண்டலங்களை பாதிக்குது, அதுக்கப்புறம் தோல் மண்டலங்களை வந்து பாதிக்குது. இப்போ இந்த பாதிப்பு வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இந்த பாதிப்பு வருவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா அதிகமான கவலை. இது வந்து தன் மேலே ஏற்படக்கூடிய கவலை கிடையாது, தன்னை சுற்றியுள்ள நபர்கள் மேலே ஏற்படக்கூடிய மிக அதிகமான கவலை. அவங்க அதை செய்ய மாட்டேங்கிறாங்க, அவங்க அதை போக மாட்டேங்கிறாங்க, அதை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழல அப்படிங்கிறதுக்காக அதை தன்னுடைய ஒரு நிலை அல்லது காரியமாக எடுத்துக்கிட்டு இவங்க மிக மிஞ்சி வருத்தப்படுறது, அதுக்கு பேர் தான் வந்துட்டு முடக்குவாதம் அல்லது சரவாங்கி அல்லது ஆங்கிலத்தில் ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு முதல்ல வந்து கவலையினால் வருது. இந்த கவலையினால் வரக்கூடியது வந்து முதல்ல தாக்கக்கூடியது ஒரு விதமான ஒவ்வாமையை வந்து மூட்டுகளில் ஏற்படுத்துது. இந்த மூட்டுகளில் ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வாமை வந்துட்டு எங்கேயெல்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் வழக்கமாகவே நம்ம கால்களில் வந்துட்டு 16 மூட்டுகளில் வழக்கமாக ஏற்படும். ரெண்டு கால்கள்லையும் 16 32 மூட்டுகளில் வந்து ஏற்படும். அதே போல் கைகளில் பார்த்தீங்கன்னா 17 மூட்டுகளில் வந்துட்டு ஏற்படும். ஒவ்வொரு கையிலையும் 17 மூட்டுகள். நம்ம கையில் வந்துட்டு மொத்தம் 17 34 மூட்டுகள் இருக்குது. கால்லையும் அது மாதிரி 34 மூட்டுகள் இருக்குது. இதில் கால்களை பொறுத்த வரைக்கும் தொடை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட்டுகள் ரெண்டும் பாதிக்கப்படுறது கம்மியாக தான் இருக்கும். மற்ற மூட்டுகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த பாதிப்பு வந்து இருக்கும். கைகளை பொறுத்த வரைக்கும் தோல் பட்டை அந்த தோல்லையும் வந்து சேர்ந்து தான் வந்து வரும். அப்போ இங்கே வந்து பாதிப்பு உண்டாகும். அதே போல் வந்துட்டு எஞ்சியுள்ள உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு 25 மூட்டை தண்டு வடத்தில் வருது. இந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது தண்டு வடத்தையும் சேர்த்து பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தாக்கமாக வந்துட்டு இது இருக்குது. அப்போ இந்த தாக்கம் வந்துட்டு மூட்டு பக்கம் வந்துட்டு வீக்கங்களை வந்து உண்டாக்குது. அப்போ அந்த மூட்டுகளில் வந்து வீக்கம் உண்டாகும்போது அங்கே யூரிக் ஆசிட் அப்படின்றது வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. அந்த யூரிக் ஆசிட் வந்து மூட்டுகளில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் பொழுது வலி வந்து அதிகமாகுது. அங்கே வேதனை அதிகமாகும்போது அங்கே வந்து நீர் கோர்க்க ஆரம்பிக்குது. இந்த நீர் கோர்ப்பது சிலருக்கு வந்து நடக்குது, சிலருக்கு வந்து மூட்டு வறட்சித்தன்மையை மட்டும் அடைஞ்சிருது. அந்த நிலை வந்துட்டு மேலும் அதிகரிக்கும் போது உறைஞ்சி போயிடுது. அதுக்கு தான் ஆங்கிலத்தை வந்து ஃப்ரோசன் அப்படின்னு சொல்கிறோம். உறைஞ்சி போயிடுது. அப்போ அந்த உறைஞ்ச நிலையையும் வந்துட்டு கண்டுக்காமல் விட்டுட்டு இருக்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி வந்துட்டு வளைய ஆரம்பிக்குது. வளைய ஆரம்பித்து அப்படியே வந்து அது ஸ்டாண்டர்ட் ஆயிடுது. நிலைத்த ஒரு தன்மையை வந்துட்டு அடைஞ்சிருது. அந்த நிலைத்த தன்மையை அடைஞ்சிடும் பொழுது வலி வந்து மிக கடுமையாக வந்துட்டு இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட நம்மக்கிட்ட மருத்துவம் பார்க்க ஒரு 3 நாட்கள் மருத்துவம் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் உணவு முறையை மட்டும் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து அவங்ககிட்ட சொல்லியிருந்தோம் வழக்கமாக. அந்த இதை கடைபிடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட திரும்ப வந்து அவங்க வந்து பார்த்துட்டு வேறு ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு மிகவும் சிறப்பாக இருக்குது, எனக்கு அந்த 1 மாதம் மருத்துவம் எடுத்துக்கிட்டதுலேயே சிறப்பாக இருக்குது, அந்த 3 நாள் புற மருத்துவம் எடுத்துக்கிட்டது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்துட்டு மேலும் மேலும் அதிகரிக்காமல் இருக்கணும்னா தொடக்கத்துலேயே அதை கவனித்து கவலையிலிருந்து முதல்ல வெளியே வந்துடணும்.
மிக அதிகமான கவலையிலேருந்து வெளியே வந்துடணும். அந்த கவலையிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு மருத்துவ அந்த ஒரு ஆற்றுப்படுத்துதல் கவுன்சிலிங் அதுதான் முதல்ல தேவைப்படுது. அது உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய யாருக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த நபர்கள்ட்ட வந்து உங்களுக்கு ஏற்படுகிறக்கூடிய அந்த மன அழுத்தத்தை வந்து சொல்லும்போது அந்த நபர்கள் உங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் வந்து பண்ணுவாங்க. சரியான வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய நபர் அப்படின்னு உணர்ந்து அந்த நபர்கள்ட்ட நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா அந்த தீர்வு வந்துட்டு அங்கே வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் அதீத கவலையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாக்கும் அந்த நோய் தாக்கம் வந்து மேலும் பரவாமல் இருக்கும். நம்மகிட்ட வந்த ஒரு நபர் கூட அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க நான் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், அந்த கவலையிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ கவலையிலேருந்து முதல்ல வெளியே வர்றது தான் முதல் ஸ்டெப்பு இதுக்கு. ரெண்டாவது வந்துட்டு அந்த உறைந்த பகுதிகளை வந்து மீண்டும் இலக்கமாக்கணும். அது வந்து வெளியில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இதை வந்து வர்மா சிகிச்சை அல்லது தடவல் முறை அல்லது பல பெயர்களில் வந்து அழைக்கப்படுது. இந்த மாதிரி வந்து வெளிப்புறத்தில் வந்துட்டு அதை நேராக்கிறதுக்கான மருத்துவத்தை கொடுக்கணும். அதே போல் அசைவுகளை வந்து உண்டாக்கணும். நிலைத்த தன்மையில் இருக்கக்கூடிய வந்து திரும்ப மீண்டும் இலக்கமாக்கணும். இலக்கமாக்குறதுக்கு மருத்துவம் வந்து பண்ணணும். அதே போல் வந்துட்டு இப்போ உள்ளுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இப்போது பப்பாளி காய் இருக்குது. பப்பாளி காயை வந்து நீங்கள் எடுத்துட்டு அதோட சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் இவைகள்லாம் சேர்த்து வந்துட்டு அதை கொதிக்க வைக்கணும். அது வந்து இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு தான் வந்து காய் எடுத்துக்கணும். காயாக இருக்கணும். அதை எடுத்துட்டு அதோட தேவையான அளவு வந்துட்டு சேர்த்துட்டு அதை ஒரு 1 லிட்டர் தண்ணியில் போட்டு அதை கொதிக்க வச்சு அதை வந்து குடிச்சிக்கிட்டு வரணும். அது வந்துட்டு காலை வேளையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இதை வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும். அதே போல் மேல் பூச்சாக்க வந்துட்டு உங்களுக்கு வந்து வேப்ப எண்ணெய் கிடச்சி அப்படின்னாக்கும் அந்த வேப்ப எண்ணெயை வந்துட்டு அதோட மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை கற்பூரம் சேர்த்து இப்போது 100 மில்லி எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் 100 மில்லிக்கு வந்துட்டு ஒரு 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரைக்கும் வந்து பச்சை கிராம் கற்பூரம் வந்து சேர்த்துக்கலாம். அதே போல் வந்துட்டு இந்த வில்லைகளாக இருக்கும் அந்த வில்லைகளை கூட வந்து நீங்கள் ஒரு 2-4 வில்லைகள் வந்து அதில் வந்து போட்டுக்கலாம். அது வந்து நீங்கள் முதல்ல எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு மஞ்சள் தூளை அதில் சேர்த்து சூடு பண்ணணும். மஞ்சள் தூளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து ஒரு 5 கிராம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் கொதிக்க வச்சுட்டு அதை இறக்குனதுக்கு அப்புறம் இந்த வில்லைகளை வந்து அதுக்குள்ளே போடணும். போட்டுட்டு வந்துட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கும் அது வந்து அதில் கலந்துரும். அதன் பிறகு அதை எடுத்து வைத்து கொண்டு இந்த மேல்புறமாக வந்து அதை தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து உப்பு ஒத்தடம், உப்பை வறுத்துட்டு அது வந்து அதன் மேலே வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு வரலாம். இது தொடக்க நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு இது ஒரு சிறந்த ஒரு முறையாக வந்துட்டு இருக்கும். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த மன இறுக்கம் வந்துட்டு குறையிறதுக்கு நீங்கள் வந்துட்டு முயற்சிகளை வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இந்த முடக்குவாதம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து மிக விரைவில் வந்துட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா இது தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படும்போது அதனால் நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த மாதிரி வருத்தப்பட நிச்சயமாக தேவையில்லை. முதல்ல கவலைப்படுறதை நிறுத்திட்டாலே மேலும் வந்து அந்த பிரச்சனை வந்து தீவிரமடையாது. அப்போ தீவிரமடையாமல் இருந்துச்சுனாலே சீக்கிரம் வந்து அதை வந்து சரி பண்ணிடலாம். எனவே இந்த முறையை வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து கடைப்பிடிங்க. அதே போல் வந்துட்டு நீங்கள் வாத நாராயண இலையை கூட எடுத்து நீங்கள் வந்து உத்தரம் கொடுக்கலாம். அந்த உப்போடு சேர்த்து அந்த வாத நாராயண இலை அல்லது வந்து வாதர காட்சின்னு சில பகுதியில் சொல்லுவாங்க, அந்த இலை கிடச்சுன்னா அதையும் நீங்கள் உப்போடு சேர்த்து வறுத்து அதை வந்து நீங்கள் வந்துட்டு உத்தரம் கொடுக்கறதுக்காக வந்து பயன்படுத்தலாம். இதை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரணும். மூட்டுகளுக்கு வந்து அசைவு கொடுக்கக்கூடிய ஒரு பணியை வந்து செய்யணும். அதை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது தாக்கத்துக்கு ஏற்ப இப்போ தொடக்க காலம் அப்படின்னாக்கா இப்போ வந்து 2 மாசமாக இருக்குது, 3 மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அது ஒரு 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது போதுமானது. அல்லது பல மாதங்களாக, சில ஆண்டுகளாக அல்லது பல ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதுக்கு வந்துட்டு நாள்பட்டு தான் ஆகும். அது வந்து சராசரியாக ஒரு 20 நாள்லேருந்து 1 மாசம் 2 மாசம் சிலருக்கு 3 மாசங்கள் கூட ஆகும். அதுக்கேற்ப வந்து உடம்புல ஏற்படக்கூடிய தாக்கத்திற்கு ஏற்ப அதனுடைய குணமாகக்கூடிய காலம் வந்துட்டு கூடும் குறையும். எனவே எந்த ஒரு முயற்சியாக எடுத்தாலும் வந்துட்டு அதை தொடர்ச்சியாக வந்து செய்யணும். ஏதோ ஒரு 2 நாள் 1 நாள் 3 நாள் 10 நாள் அப்படி செஞ்சுட்டாக்கும் அதுக்கு தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரப்பட முடியாது. ஏன்னா முதல்ல வந்து அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த நிலைக்கு போச்சோ
அதில் இருந்து படிப்படியாக அதே அளவீட்டுப்படி அது வந்து வெளியே வரும். அதுக்காக எடுத்தோடனே அதுக்கு தீர்வு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மெதுவாக மெதுவாக செஞ்சுட்டு வரும்போது அது வந்து முழுமையான ஒரு பலனை கொடுத்து மீண்டும் நம்மளை வந்து பழைய நிலைக்கு வந்துட்டு கொண்டு வரும். எனவே இந்த முறையை வந்து கடைபிடிங்க. மிகவும் சிறப்பாக வாழுங்கள். மேலும் இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.